செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சித்தாமூர் ஐம்பூத அரசிக்குடில் நற்பவி சித்த மருத்துவ மையத்தில் சித்த மருத்துவர் டாக்டர் சிவா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உழவர் திருநாளான பொங்கல் திருநாள் இப்போ நமக்கு வந்துட்டுருக்கு. சித்த மருத்துவத்திற்கும் உழவர்களுக்கும் பெரிய சம்பந்தம் வந்து இருக்குது. அதாவது சித்த மருத்துவமே உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற அந்த கோட்பாட்டில் தான் சித்த மருத்துவமே இயங்கிட்டுருக்கு. இந்த உணவே மருந்து அப்படின்னு சொன்னது என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் இருந்தே நமக்கான மருத்துவ முறைகள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அரிசியாக இருக்கட்டும், அதிலேயே சிறுதானிய அரிசிகள்னால பல நோய்களை வந்து தீர்க்கிறத வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம காய்கறிகள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இந்த மாதிரி இஞ்சி பூண்டுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே நாங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் நிகழ்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து அதிக லாபத்திற்காகவும், அதே மாதிரி வந்து விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பூமியை மலடு பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு வரீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தொடரக்கூடிய அந்த பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து பல நோய்களை நமக்கு தெரியாமலே செஞ்சுட்டு வரோம். அதுக்கு முதல் காரணமாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதல்லாம் நம்ம விவசாயம் செய்யணும் அப்படின்னா நிறைய இலை செடி கொடிகளெல்லாம் வெட்டி போடுவோம், பூரசம் இலை போடுவோம், அதே மாதிரி அகத்திக்கீரை போட்டுட்டு அதை மடித்து அதை தான் உரமாக பயன்படுத்துவோம். இப்போ நம்ம உரங்களையே பயன்படுத்துறது இல்லை, ஃபுல்லாக மருந்து, எல்லாத்துக்கும் மருந்து, எல்லாத்துக்கும் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்த ஆரம்பித்து நிறைய நோய்களை மக்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி இல்லாமல் இயற்கை விவசாயம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த நோயுமே மொதல் வந்து 80% இல்லை 90% நோய் வர்றதுக்கு காரணமே வந்து உணவு தான். இந்த உணவு கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்றது ஒரு வகையால் இருந்தாலும் நம்ம உணவே வந்து மொதல் வந்து நோயை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸாக நம்ம வந்து மாற்றிட்டோம். அரிசியாக இருக்கட்டும், அரிசியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரிசி ஆரம்பிக்கிறதுலேருந்தே விதை போடும்போதே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயற்கை விவசாயம் செஞ்சு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து விவசாயிகள் முயற்சி பண்ணால் தான் நம்மளால் வந்து முடியும். இந்த தை திருநாளான பொங்கல் பண்டிகையில் இருந்தாவது நம்ம வந்து விவசாயத்தை வந்து இயற்கை விவசாயமாக செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்களும் நோய் இல்லாமலும் பிறரும் நோய் இல்லாமலும் வாழ முடியும். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருமே வந்து விவசாயத்தை வந்து இயற்கை முறையில் செஞ்சு உணவே மருந்து, மருந்தே உணவாக வந்து பயன்படுவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.